அனுபவம் ஆர்ஜி கணேஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மகாராஷ்டிரா சீக்கியாவில் சனிபவன் ஆரம்பத்தை பற்றி பேச போகிறோம். 21/1/2017 வருஷம் வரக்கூடிய சனிபவனுடைய ஆரம்பம் மகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, மகராசியிலிருந்து 12ஆம் இடத்துக்கு வந்து சனிபவன் தனுசுக்கு வராரு. அப்படி வரக்கூடிய காலங்களில் தனுசு, அதாவது மகர ராசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு வந்து விரயமாவார், அதாவது நீசமாவார்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி நீசமாகக்கூடிய குரு இருக்கிற வீட்டுக்கு வந்து சனிபவன் வர்றாரு. அதுபோக சனிபவனுடைய அந்த மகர ராசியிலிருந்து 12ஆம் வீடு, 12ஆம் வீடுங்கிறது வந்து விரயஸ்தானம் இருக்கிறதுலேயே வந்து பெரிய விரயஸ்தானம், அயன போக ஸ்தானமாக கடைசி காலம்னு சொல்லுவாங்க. அதனால் 12ஆம் இடத்துக்கு சனிபவன் வரும்போது நிறைய பேர்த்துக்கு வந்து ஏகப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுவும் இல்லாமல் அது மேக்ஸிமம் 12ஆம் இடத்துக்கு வந்தாலே, அதாவது முதல்ல முதல் முதல்ல சனிபவனை ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோதனையான காலமாக தான் இருக்கும், சாதனையான காலமாக அதிகமாக இருக்காது. நிறைய பேர்த்துக்கு அந்த நேரத்தில் திருமணமும் நடக்கும், அதுபோக வந்து குழந்தைகள்லாம் பிறக்கும், புதுசாக தொழில் மாற்றங்கள் வரும், தன்னுடைய என்ன இருக்குதோ அதை விட்டுட்டு அது அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்காக வந்து அதுலேருந்து வெளியே வருவாங்க. இப்படிப்பட்ட மாற்றமெல்லாம் கொஞ்சம் அதிகமாக நடக்கும். நோயுள்ளவர்கள், சரியில்லாதவங்க இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து வியாபாரத்தில் முடங்கி போயிருக்கிறவங்க, புதுசாக வந்து ஏதாவது செயல்படணும், தொழில் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாகவே இந்த புதுசாக செயல்படுது புதுசாக செயல்படுது கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாத்தையும் சொல்லிட்டே இருப்பேன். என்னடா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஜென்ம சனி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மனத்தில் சஞ்சலம் இருக்கும், ஆனால் 12ஆம் இடத்தில் சனி இருக்கும்போது, அதாவது ராசிக்கு முன்னாடி சனி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்னமோ திட்டமெல்லாம் பயங்கரமாக போட சொல்லி உங்களை வந்து தள்ளி விட்டு உங்கள்கிட்ட இருக்கிற பணமெல்லாம் விரயமாகக்கூடிய சன்மைக்கு தள்ளி விட்டுரும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க, அதுக்காக தான் கவனமாக இருங்க கவனமாக இருங்க ஒவ்வொருத்துக்கு வரும்போது வேறு ஒரு மாதிரி சொல்லிட்டே இருக்கிறேன். அப்படி ஏற்படுத்தும் மனசில் வந்து ஒரு விதமான குழப்பத்தை ஏற்படுத்தும். அதுவும் இல்லாமல் இந்த ராசியுடைய தனுசு ராசியுடைய அதிபதி வந்து பார்த்திங்கன்னா மகரத்தில் வந்து நீசமாவார். அப்படி நீசமாக இருக்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் பவர் இருக்காது, அப்போ இவர் தான் பவர் அதிகமாக இருக்கும். யார் சனிபவனோட பவர் தான் ஜாஸ்தியாக இருக்கும், அவருக்கும் போது காப்பாற்றின் தன்மை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஒரு சில ராசிகளுக்கு வந்து அந்த மாதிரி காப்பாற்றக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் மகர ராசியில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துக்கு சனி வரும்போது உங்களுக்கு விரயங்கள் வந்து ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து அந்த விரயங்கள் நடக்கும். எல்லாத்துக்கும் ஒரு திறமை அதிகமாக இருந்தீங்க அப்படின்னா சிறிய லெவலில் பணத்தில் வந்து ஏதோ ஒரு விரயம் ஆகிட்டு உங்களை வந்து உயிரை காப்பாற்றி வேறு மாதிரிலாம் போகும், ஏதாவது ஒரு சிறு காய்ச்சலமாக வந்துட்டு போகும், இல்லை எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்கள் மனரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விரயமாகும், உங்களுக்கு இருக்கிற நோய்கள் விரயமாகும். நோய் வெளியே போனால் கூட அது விரயம் தானே, இத்தனை வருஷமாக நோய் கூட வச்சுருக்கிறோம், அந்த நேரத்தில் நோய் தீர்ந்து ஆரோக்கியமான மனுஷனை மாறிடுவீங்க. அதனால் விரயங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கெடுதலாக மட்டும் நினைக்க வேண்டாம், நன்மையாகவும் பல விஷயங்கள் நடக்கும். அப்படிப்பட்ட நடக்கக்கூடியது தான் வந்து விரயங்கிறது. ஒரே ஒரு வார்த்தையை வச்சுட்டு கெட்டது மட்டுமே யோசிக்கக்கூடாது. ஏமா வார்த்தையில் அதுவும் எதுவும் செய்த கையும் வார்த்தையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம பேசக்கூடிய வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு யாரும் வந்து குழப்பிக்க வேண்டாம். அதனால் மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவங்களை கொடுக்கறதுக்கு சனிபவன் வந்திருக்காரு. நீங்கள் எல்லாருமே அந்த அனுபவத்தில் உள்ளே இருந்து பார்த்து வாழ்க்கையை அடுத்து எப்படி வாழலாங்கிறத வந்து நீங்கள் வந்து உணர்றதுக்கு இந்த 30 வருட பயணத்தில் இது ஒரு பயணமாக